வணக்கம் இன்றைய செய்தியறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் ரஷ்யாவில் அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பாக அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பான விவாதம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மோசடியான செயல்பாடு மூலம் நாட்டின் தலைவராக நீடிக்கவே அரசியலமைப்பு மாற்றத்தை அதிபர் கொண்டு வருவதாக ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சே நவால்னி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் அதிபரின் அறிவிப்பு குறித்து ரஷ்யர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் Thank you. ரஷ்ய அரசியலமைப்பில் சீர்திருத்தம் செய்யும் தனது முன்மொழிவை அறிவித்து கிட்டத்தட்ட அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் அதிபரிடமிருந்து நாடாளுமன்றத்துக்கு அதிகார மாற்றம் முக்கிய நியமனங்களுக்கான அதிகாரத்தை மக்களவைக்கு வழங்குவது தனது கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய கவுன்சிலுக்கு கூடுதல் அந்தஸ்து வழங்குவது என சீர்திருத்தங்களை அதிபர் பட்டியலிட்டார் நாடு தீவிர உள்நாட்டு அரசியல் நெருக்கடியில் இருந்தபோது கால் நூற்றாண்டுக்கு முன்பு அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என கூறுவோருக்கு உதவ முடியாவிட்டாலும் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறோம் நாட்டில் நிலைமை நிறையவே மாறிவிட்டது பிரதமரும் முன்னாள் அதிபருமான நீக்கப்பட்டு சிறிதளவே பிரபலமான தொழில்நுட்ப நிபுணருக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது ரஷ்ய அரசாங்கமான நாங்கள் உரிய மாற்றங்களை அதிபர் செய்ய வாய்ப்பளிக்க வேண்டும் அந்த வகையில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்த அரசு விலகுவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் சீர்திருத்தங்களும் பதவி விலகல் அறிவிப்பும் அமைச்சர்களை கூட முழு ஆச்சரியத்தில் ஆழ்த்தின இருபத்து நான்காம் ஆண்டில் பதவி காலத்தை நிறைவு செய்யும் தாம் முன்மொழிந்த மாற்றங்கள் மீது மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்தார் ஆனால் சாதாரண ரஷ்யர்கள் அதிபரின் யோசனைகளை எப்படி பார்க்கிறார்கள் நான் அதை சாதகமாகவே பார்க்கிறேன் ஒருவேளை நிலைமை மேலும் மேம்படலாம் இதுவும் என தோன்றுகிறது அமைச்சரவை மாறினாலும் அதே போல வேறொன்று பதவிக்கு வரப்போகிறது அதிபர் தனது திட்டங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவார் என்பது தெளிவற்று உள்ளது மொத்தத்தில் தனது தலைமையிலான பதவிக்காலம் முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கி வருவதை அதிபர் பூட்டின் அறியத் தொடங்கியதைத்தான் நடக்கும் நிகழ்வுகள் உணர்த்துகின்றன ஆனாலும் அடுத்து வரும் ஆண்டுகளிலும் தனது செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்ளவே பூட்டின் முற்படுவதாக கருதப்படுகிறது ஜனநாயக கட்சியின் சாத்தியமிகு அதிபர் வேட்பாளராக கருதப்பட்ட ஜோ பைடனை களங்கப்படுத்த மேற்கொண்ட பிரச்சாரத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் முழுமையாக ஆதரித்தார் என்று அவரது தனிப்பட்ட வழக்கறிஞர் ரூடி ஜூலியானுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் லெவ் பார்னாஸ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிபர் ட்ரம்புக்கு எதிரான பதவி நீக்க விசாரணை தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் சபை சபாநாயகர் கையெழுத்திட்ட ஆவணங்கள் செனட் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதிகார துஷ்பிரயோகம் நாடாளுமன்ற பணிகளை தடுத்தது போன்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி டொனால்டு ட்ரம்பை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் மீது மக்கள் பிரதிநிதிகள் சபை வாக்களித்த ஒரு மாதத்துக்குப் பிறகு அதிபர் டிரம்பை விசாரிக்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது பலரது கையெழுத்துகள் அவசியமான அதிபரை நீக்கும் விதிகள் தொடர்பான ஆவணத்தில் நேற்றிரவு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி கையெழுத்திட்டார் அந்த ஆவணத்தை சம்பிரதாய முறையில் மக்கள் பிரதிநிதிகள் சபை அமைந்த கேபிடல் கட்டடத்திலிருந்து செனட் சபைக்கு டிரம்புக்கு எதிரான வழக்கில் வாதிடும் எம்பிக்கள் கொண்டு சென்றார்கள் அமெரிக்க வரலாற்றிலேயே மூன்றாவது முறையாக நடக்கும் பதவி நீக்க நடைமுறை இங்கிருந்துதான் அடுத்த கட்டத்துக்கு நகரும் நமது நாட்டுக்கு துயரமான நேரம் தேச பாதுகாப்பை பலவீனமாக்கும் வகையிலும் பதவி பிரமாணத்தின் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறும் வகையிலும் அதிபரின் நடவடிக்கைகள் அமைந்தன நமது தேர்தல் நடைமுறை பாதுகாப்பு மற்றும் தேர்தல் ஒருமைப்பாட்டுக்கு பாதகமாக அமைந்த அவரது செயல்தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்மை கொண்டு வந்துள்ளது இன்றைய நாள் வரலாற்றில் இடம்பெறும் தனது அரசியல் போட்டியாளர்களை விசாரணைக்கு உட்படுத்த யுக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்க ட்ரம்ப் முயன்றது பற்றிய விசாரணைகளை ஏற்கனவே மக்கள் பிரதிநிதிகள் சபை நடத்தியுள்ளது செனட் சபையில் நடக்கும் விசாரணையின் போது புதிய சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை ஆராய வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினர் கோருகிறார்கள் ஆனால் அது நடக்குமா என்பது தெளிவாகவில்லை மேலும் பதவி நீக்க நடைமுறை விவகாரத்தில் மாறுபட்ட கருத்துக்களை எம்பிக்கள் கொண்டுள்ளனர் முக்கியமானது அது அதிபர் தேர்தலை மனதில் வைத்து நடக்கிறது உண்மையை ஏற்க கட்சியினர் மறுக்கிறார்கள் அதனால் அதிபரே தேர்தலில் மீண்டும் வெல்ல போகிறார் செனட் சபையில் பெரும்பான்மையாக உள்ள குடியரசுக் கட்சியின் ஆதரவு தனக்கு இருக்கும் என்பதை ட்ரம்ப் அறிந்துள்ளார் இந்த ஒட்டுமொத்த நடைமுறையை மோசடி என அழைக்கும் குடியரசுக் கட்சியினர் சாதாரண வாக்காளர்களின் கவலைகளுக்கு ஜனநாயக கட்சியினர் அன்னியப்பட்டிருப்பதை அவர்களின் செயல்பாடு காட்டுவதாக கூறுகிறார்கள் ஆனால் பெரும்பாலானோர் எதிர்பார்ப்பது போல குற்றச்சாட்டுகளிலிருந்து ட்ரம்ப் விடுவிக்கப்பட்டாலோ அல்லது அவற்றை நிராகரித்தாலோ கூட இதுவரை நடந்த விசாரணையே அதிபர் பதவி வகிக்க ட்ரம்ப் தகுதியற்றவர் என்பதை நிரூபிக்கும் என்று ஜனநாயக கட்சியினர் நம்புகிறார்கள் மேலும் சில முக்கிய செய்திகள் ஹாங்காங்கில் ஒரே நாடு இரு ஆட்சி முறை என்ற ஆளும் நிர்வாக கோட்பாடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாவது ஆண்டை கடந்தும் தொடரும் என்று அந்நாட்டின் தலைமை நிர்வாகி கேரி லாம் தெரிவித்துள்ளார் ஹாங்காங்கை பிரிட்டன் ஒப்படைத்தபோது அதன் அரசியல் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை அந்த காலகட்டம் வரை பராமரிப்பதாக சீனா உறுதியளித்திருந்தது ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ படர்ந்த நியூ பகுதிகளில் மழை பெய்து வருவதால் தீயணைப்பு படையினர் சற்று நிபந்தையடைந்துள்ளனர் இந்த வார இறுதி வரை மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மழைநீர் காட்டுத்தீயால் உருவான சாம்பலை ஆறுகளில் கொண்டு சேர்ப்பதால் நீர் மாசுபாடு உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது நாசாவில் பயிற்சி ஆய்வாளரான பதினேழு வயது வூல்ஃப் கக்கியர் பணியில் சேர்ந்த மூன்றாவது நாளிலேயே புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ளார் நாசாவின் சக்திவாய்ந்த வாய்ந்த செயற்கைக்கோள் உதவியுடன் இரு நட்சத்திரங்களை சுற்றும் கிரகத்தை தேடியபோது பூமியிலிருந்து ஆயிரத்து முன்னூறு ஒளியாண்டுகளுக்கு அப்பால் புதிய கிரகத்தை இவர் கண்டுபிடித்துள்ளார் சர்வதேச சந்தையில் தேயிலை விலை சரிந்து வருவதால் சிறிய தேயிலை தோட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதாக இலங்கையில் உள்ள தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் உலகளவில் பிரபலமான போதும் இலங்கையின் சிலோன் டீ தயாரிப்பு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அளவுக்கு மட்டுமே தனது ஏற்றுமதி வருவாயை ஈட்டியுள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதை அலசுகிறார் பிபிசி சிறப்பு செய்தியாளர் அன்பரசன் இலங்கையின் எழில்மிகு மலையகம் உலகப் பிரசித்தி பெற்ற சிலோன் டீ கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இங்குதான் பயிரிடப்படுகிறது இம்மலையகத்தில் தேயிலை கொழுந்தினை தோட்ட தொழிலாளர்கள் கவனத்துடன் பறிக்கின்றனர் இப்பெண் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு இருபது கிலோ தேயிலையை பறிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்களுக்கு முழு சம்பளம் கிடைக்கும் அதுவும் கூட ஐந்து அமெரிக்க டாலருக்கும் குறைவுதான் லூல்கந்துரா தேயிலை தோட்டம் இது மத்திய இலங்கையில் இருக்கிறது தற்பொழுது காலையிலிருந்து சேகரிக்கப்பட்ட தேயிலையை எடை பார்க்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தோட்ட தொழிலாளர்கள் பல மணி நேரங்களிலே இந்த தேயிலை தோட்டங்களின் ஊடாக சென்று அந்த தேயிலை கொழுந்தினை பறித்து இந்த சாக்குப்பையிலே சேகரித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்கிருந்து இந்த தேயிலை கீழே உள்ள தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படும் பசுமையான தேயிலை கொழுந்து பறிக்கப்பட்டு உலர்த்திய பின்னர் அது தொழிற்சாலையில் தேயிலை தூளாகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேயிலை தோட்டத்திலிருந்து கோப்பைக்கு ஆனால் அண்மைய காலமாக இலங்கையின் தேயிலை தொழில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளது உலக பொருளாதார தேக்கம் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கும் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக தேயிலையின் விற்பனை குறைந்துவிட்டது தவிர ஏற்றுமதியாகும் தேயிலைக்கும் உரிய நேரத்தில் பணம் வந்து சேர்வதில்லை எனவே கொழும்பில் உள்ள தேயிலை ஏலமிடும் மையங்களில் விலையில் வீழ்ச்சி தேயிலைக்கு குறைவான விலை கிடைப்பதால் சிறிய தேயிலை தோட்டக்காரர்களும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகளும் எஞ்சியுள்ள தேயிலை தோட்டங்களுக்கு மற்றும் பிரச்சனை இங்கு பணியாற்றும் பலர் தோட்டத் தொழிலை விட்டு விலகிச் செல்கின்றனர் பல தலைமுறைகளாக இந்த தொழிலாளர்கள் இங்கேயே வாழ்ந்து வேலை செய்து வந்தாலும் இவர்களின் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இல்லை மற்றபடி எங்கிட்டு வருமானம்ங்கிறது ஒண்ணுல ஒரு கா ஒரு துண்டு இடம் கூட இல்லை இந்த தோட்டத்துக்கு வந்து எல்லாம் காடாக போட்டுக்கிறதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு மரக்கறி செய்ய கூட ஒரு இடங்கிறது இல்லை நாங்கள் அந்த அந்த டெடி காம்பராக்கில் தான் இருக்கிறோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாலு அஞ்சு பேர் இருக்கோம் தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பல தொழிலாளர்கள் தேயிலை தோட்டத்தை விட்டு நகர்ப்புறங்களுக்கு வேலை தேடி செல்கின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்காக குறைந்து விட்டது இந்த தேயிலை தொழிலை நம்பி இன்னமும் லட்சக்கணக்கானோர் இருக்கின்றனர் பிரசித்தி பெற்ற சிலோன் தேயிலை உற்பத்தி செய்வோருக்கு இது ஒரு சவாலான நேரம்தான் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைப்படைகிறது இங்கே பிபிசி உலக செய்திகாரையிலிருந்து மற்றுமொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கிறோம் வணக்கம் நேர்களே